ராமன் சீதா சீரியல் ஏப்ரல் 18 நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சீதா இருக்காங்கள அவங்க வந்து எல்லா ஃபோட்டோஸையும், அதாவது நம்ம மது இருக்கிற ஃபோட்டோஸை மட்டும் கிழிச்சு அவங்களுடைய ரூமில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அர்ச்சனை வந்து கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு. அப்போ நம்ம சீதா வந்து செமையாக காண்டாகி, நீங்கள் பண்ணதெல்லாம் அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. அப்போ அர்ச்சனை பயந்து ரூமை விட்டு வெளியில் ஓடிடுறாங்க. அந்த நேரை பார்த்து நம்ம அர்ச்சனை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அர்ச்சனை சொல்கிறாங்க, அந்த பைத்தியக்காரி என்னைய கத்தியால் குத்துறதுக்கு வர அப்படின்னு. இது கேட்டதோட சீதா செம்மையாக காண்டாகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சீதா வெளியில் வராங்க. சீதா வெளியில் வந்து தொடமாக கேட்குறாங்க, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என் புருஷன் வந்து ராம் தானே, ராம் பக்கத்தில் என்னையும் நிற்க விடாமல் எங்கள் அக்காவை நிற்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த நேரை பார்த்து நம்ம மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எப்படியா இருந்தாலும் உன் அக்கா தான் இந்த வீட்டு மருமகளாக வரப்போகிறா, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சீதா சொல்கிறாங்க, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், நான் தான் இந்த வீட்டு மருமகா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அஞ்சலி கேட்குறாங்க, சித்தி இப்போ என்ன சித்தி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அண்ட் இதையில எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மகாவோட புருஷன் துரை சுபாஷ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூமில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து துரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த சீதா தான் எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டு மருமகா, அந்த யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரை பார்த்து மகாவோட புருஷன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் பேசாத, அந்த சீதா எப்படிப்பட்டவ, அவளை எதுக்கு இந்த வீட்டு மருமகளாக கொண்டுட்டு வர முடியும், இந்த வீட்டுக்கு மருமகனா அந்த அழகி மது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து துரை சொல்கிறாரு, இதே மாதிரி தான் சொல்லி என் பொண்ணை என் மகளையும் கொலை பண்ணிட்டீங்க, இதே மாதிரி இப்போ இந்த பொண்ணையும் கொலை பண்ணலாம்னு பார்க்குறீங்களா, சீதா என் பொண்ணு மாதிரி என் பொண்ணை யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோடு அவர் ரொம்ப கோபமாகி துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு வராரு. அந்த நேரம் பார்த்து துரை அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாரு. அப்போ சுபாஷ் வந்து கூல்படுத்துகிறாரு, அண்ணா பொறுமையாக இருங்கண்ணா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து யார் வராங்கன்னா மகா வராங்க. மகா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவான் அப்படின்னு. அப்போ அர்ச்சனாவும் வந்துடுறாங்க. அர்ச்சனா வந்துட்டு சுபாஷ் கிட்டே கேட்குறாங்க, என்னங்க பேசுகிறீங்க எங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ மகா சொல்கிறாங்க, என்ன தானே பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ அவரை சொல்கிறாரு, நான் எதுவுமே பேசவே இல்லை, துரை தான் பேசிட்டார் அப்படின்னு. அப்படின்னு பார்த்து மகா கேட்குறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம சீதா காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் சொல்கிறான், இது மாதிரி சீதா என் பொண்ணு, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல சீதா இருக்கா, இனிமேல் சீதாவை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்கிறான் அப்படின்னு. இது கேட்டதோட மகாவும் ரொம்ப கோவப்படுறாங்க, அண்ணனுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம மகாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஆமாம், உன் அண்ணன் அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன், இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், அவனை நான் சுக்குநூறாக இப்போ சுட்டு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்ன தான் இருந்தாலும் அவர் அண்ணன், அவர் சொல்கிறதையெல்லாம் கண்டுக்காதீங்க, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம சீதா பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, சீதா என்னடி உன்னுடைய வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த சீதா அது சொல்கிறா இது சொல்கிறா அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சனை வரும், அதனால் அவள் சொல்கிறத காதில் வாங்காது, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், அந்த சீதா இருக்கிற வரைக்கும் தான் மது இந்த வீட்டுக்கு வர முடியும், அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.